பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், யாரு இந்த நடனையாக உலகையே அதிர வைக்கும் இஸ்ரேல் பிரதமர் யார் இவர், இவர் நல்லவரா கெட்டவரா என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பற்றி உலக மக்களிடம் இன்று கேட்டா அவர் கெட்டவர் என்றுதான் பெரும்பாலானவர்கள் பதில் சொல்லுவாங்க. பாலஸ்தீனர்களை கேட்டா கொலைக்காரன் என்று சாடுவாங்க. காசா மீது மனிதாபிமானமற்ற கொலைவெறி தாக்குதல், அதோடு ஏமன், லெபனான், இப்போது ஈரான் என்று அண்டை நாடுகள்தான் சண்டை. இதனால மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள குழப்பம் அல்ல, ஈரானுடனான மோதல் இன்று மூன்றாம் உலக போராகவே மாறும் சூழல். இப்படிப்பட்ட நிலையில பிபி என்று தன் நாட்டு மக்களால் அழைக்கப்படும் நெதன்யாகுவை யூதர்களை தவிர வேறு யாருக்குதான் பிடிக்கும். ஆனா நெதன்யாகுவை பொறுத்தவரை அவர் தேர்ந்த அரசியல்வாதி, எந்த சூழலையும் தனக்கு சாதகமாக்கி தன்னை வளர்த்துக் கொள்வதில் வல்லவர். இன்று உலகம் முழுவதும் தலைப்பு செய்திகள் அடிபடும் பெஞ்சமின் நெதன்யாகு யார் தெரியுமா? அவர் யாருக்கு அடங்காதவர் என்று பெயரெடுத்தவர். வாழ்க்கையில எத்தனை தாழ்வுகளை பார்த்தாலும் அதை தன் ஏற்றத்துக்கான படிக்கட்டா மாற்றி கட்டக்கூடியவர் இவர். 1949 ஜெருசலத்துல யூதர் குடும்பத்துல பிறந்தார். பள்ளி படிப்பு அமெரிக்காவில் தான். அது முடிந்ததும் 1967 இஸ்ரேல் திரும்பியவர் ராணுவத்துல பணிபுரிஞ்சார். 1972 மீண்டும் அமெரிக்கா திரும்பி கல்லூரி படிப்பை தொடர்ந்து ஆர்கிடெக்ட் ஆனார். சில ஆண்டுகள் அமெரிக்காவில் பணிபுரிஞ்ச பிறகு அங்கிருந்து 1978 மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்பினார். அன்று முதல் இன்று வரை தன்னை முன்னிறுத்திக் கொண்டு முன்னேறுவதையே குறிக்கோளாக கொண்டவர் தான் இந்த நெதன்யாகு. இஸ்ரேல் அரசுடன் நெருங்கிய தொடர்பை வளர்த்துக் கொண்ட நெதன்யாகு அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தில் துணை தூதர் பொறுப்புக்கு வர அவருக்கு ஆனது 4 ஆண்டு காலம் தான். 1984 ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் பொறுப்பு கிடைத்தது. 1988 தேர்தலுக்கு முன் இஸ்ரேல் திரும்பியவர் லிகுட் கட்சியில சேர்ந்தார். தேர்தலுக்கு பிறகு பிரதமர் இஷாத் சர்மீர் ஆட்சியில தனது செல்வாக்கால வெளியுறவுத்துறை இணையமைச்சரானார். இதுதான் அரசியல் அவரது தொடக்க புள்ளி. இன்றைக்கு நெதன்யாகு இஸ்ரேல நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் என்ற சாதனை படைத்து விட்டார். கட்சியில சேர்ந்து 5வது வருடம் 1993 பிப்ரவரியில லிகுட் கட்சியின் தலைவர் பதவியை பிடிச்சார். அதோடு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பும் சேர்ந்தே வந்தது. அப்போது பிரதமராக இருந்தவர் இஷாக் ராஜன். பிரதமர் பதவி தான் நெதன்யாவுக்கு குறி. இந்த நேரத்தில் தான் அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் பாலஸ்தீன விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில இறங்க அது நெதன்யாவின் எழுச்சிக்கு காரணமாமையும் என்பதை யாருமே கணிக்கல. விரும்பாத இஸ்ரேலையும் அவரோடு எதிர்பார்த்த பாலஸ்தீனத்தையும் அமைதி ஒப்பந்தத்தில் வலுக்கட்டாயமாக கையெழுத்தில் வைத்தவர் கிளின்டன். இஷாக் ரபின், யாசர் அராபத் இடையேயான இந்த ஒப்பந்தத்துக்கு இரு நாடுகளிலும் எதிர்ப்பு கிளம்பியது. பாலஸ்தீனர்களுக்கு அதிகாரமா என்ற கேள்வி இஸ்ரேலில் உள்ள யூதர்கள் மனதில் போராட்டம் வெடிச்சது. அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த நெதன்யாகு இதுதான்டா எனக்கான வாய்ப்பு என்று களத்துல குதிச்சாரு. யூதர்களை காக்க வந்த தேவதூதனா தன்னை காண்பித்துக் கொண்டாரு. யூதர்களை வெறியேற்றினாரு. அந்த காலகட்டத்தில் காசாவில பாலஸ்தீன குழுவான ஹமாஸ் இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துச்சு. அதோடு இஸ்ரேலில் தற்கொலை பட தாக்குதலையும் நடத்த அதில் ஏற்பட்ட உயிர் பலிகளை தன்னை வளர்த்துக்கொள்ள சாமர்த்தியமாக பயன்படுத்திக் கொண்டார் நெதன்யாகு. விளைவு இஸ்ரேலில் அவரது செல்வாக்கு உயர தொடங்கியது. பிரதமர் ரபினுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டார். விளைவு 1995 ரபின் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது படுகொலை காரணம் நெதன்யாகு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் ரபின் மனைவி. இஸ்ரேல் மக்களும் இதை ஏற்று நெதன்யாகுக்கு எதிராக குரல் கொடுத்தனர். நெதன்யாகு செல்வாக்கு சரிய துவங்கியது. இதற்கிடையே 1996 இஸ்ரேல் பிரதமர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானது. களத்தில் குதிச்சாரு நெதன்யாகு. ஆனா மக்களிடையே கடும் எதிர்ப்பு காரணமாக நெதன்யாகு பது உறுதி என்று கணிப்புகள் வெளியானது. தேர்தல் பிரச்சாரம் தீவிரமா நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அடுத்தடுத்து ஹமாஸ் தற்கொலை பட தாக்குதலால நடந்த நிலைமை அனைத்தையும் மாற்றியது. தீவிரவாதத்தை வேறுத்த மட்டுமே இஸ்ரேல் பாதுகாக்கப்படும் என நெதன்யாக பேசியதன் மூலம் மீண்டும் இஸ்ரேல் அரசியல ஆதிக்கம் செலுத்த தொடங்கினார். இதன் மூலம் தனது மீதான ரத்தக்கரையை துடை தெரிந்த அவர் இஸ்ரேல் மக்களின் அமோக ஆதரவுடன் பிரதமர் ஆனார். ஆனா அடுத்த 3 ஆண்டுகள் பிரதமராக நெதன்யாகுவால இஸ்ரேல் மக்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியல. யாரை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அதே அராபத்துடன் கை குலுக்க வேண்டியதானது. பாலஸ்தீனத்துடன் அமைதி ஒப்பந்தத்தை இழுத்தளித்தாலும் அதை முற்றாக முறியடிக்க நெதன்யாகுவால முடியல. இதனால 1999 நடந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சாரு இவர். இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகுவதா அறிவிச்சாரு நெதன்யாகு. அதன் பிறகு 7 ஆண்டுகள் அரசியல் இருந்து விலகி இருந்தாரு இவர். இந்த சமயத்துல ஜெருசலேம் யாருக்கு சொந்தம் என்பதில் இஸ்ரேல் பாலஸ்தீன இடையான அமைதி முயற்சிகள் குளறுபடியாக தொடங்கின. மீண்டும் இஸ்ரேலில் குண்டுகள் வெடிக்க நெதன்யாகு அரசியலுக்கு திரும்ப பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் என வன்மையாக எதிர்த்த நெதன்யாகு நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அவர் கூறியபடியே யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆயுத இந்திய அமைப்பான ஹமாஸ் தேர்தலில் வெற்றி பெற்று காசாவில் ஆட்சி பிடித்தது. அதுவரை
இதுவரையிலும் தீவிரவாத அமைப்பாக ஹமாஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூறியுள்ள நிலையில அந்த அமைப்பே அரசாங்கமானது. இது அமெரிக்கா உட்பட எந்த நாடும் விரும்பவே இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, ஹமாஸ் அங்கீகரிக்க தயாராகவும் இல்லை. இதன் பிறகு காசாவை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை அமைத்தது இஸ்ரேல். ஹமாஸும் பாலஸ்தீன மக்களும் காசா என்னும் சிறையில அடைக்கப்பட்டாங்க. பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சு. காசாவிக்குள்ள அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே கொண்டு செல்ல இஸ்ரேல் அனுமதித்தது. முக்கியமா அங்கிருந்து யாருமே தங்கள் எல்லையில் வருவதை இஸ்ரேல் விரும்பவே இல்லை. இதன் காரணமா ஹமாஸ் இஸ்ரேல் இடையான ஏவுகணை தாக்குதல்கள் அடிக்கடி நடக்க தொடங்கின. சில அரபு நாடுகள் ஹமாஸுக்கு ஆயுத உதவி பண உதவி செய்தன. இதன் மூலம் சுரங்கங்கள் அமைத்து தனது கோட்டையை பலப்படுத்தியது ஹமாஸ். இதற்கிடையே ஹமாஸுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை எடுப்பேன் என்றதன் மூலம் 10 ஆண்டுகள் கழிச்சு 2009 மீண்டும் பிரதமராக ஆட்சி பிடித்தார் நெதன்யாகு. அதன் பிறகு அந்த பதவியிலிருந்து நெதன்யாகு வெளியேற்ற முடியவில்லை. 2022 நடந்த தேர்தலோடு தொடர்ந்து 6 முறை பிரதமராக வெற்றி பெற்று சாதனை படித்தார். 2022 வலதுசாரிகள் ஆதரவுடன் பிரதமர் ஆனார். நெதன்யாகு மீது அடுக்கடுக்காக ஊழல் லஞ்ச புகார்கள் எழ அதை முறியடிக்க நீதித்துறையின் அதிகாரிகளை முடக்க முயன்றார் நெதன்யாகு. விளைவு இஸ்ரேல் மக்கள் குதிச்சாங்க. நெதன்யாகுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் நுழைஞ்சு கொடூர தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலை முன்கூட்டி அறிய தவறியது இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாத் அமைப்பின் மிகப்பெரிய தோல்வி மட்டுமல்ல, நெதன்யாகுக்கு ஏற்பட்ட வரலாற்று தோல்வியும் கூட. இந்த முறையும் துவலாத நெதன்யாகு அமெரிக்காவின் ஆதரவுடன் காசாவை கந்தலாக்கி ஹமாஸ ஒட்டுமொத்தமாக வலுவிழக்க செய்துள்ளார். அதோடு நிற்காம லெபனான்ல ஹிஸ்புல்லா, ஏமனின் ஹவுதி, ஈரான் என ஒட்டுமொத்த எதிரிகளையும் அழிக்க நடவடிக்கை எடுத்து வர்றாரு. பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் என்ற 74 நெதன்யாகுவின் இந்த முரட்டு துணிச்சலால இன்றைக்கு 3rd உலகப் போரில் முடிந்துவிடுமே என்ற அச்சத்துல உறைந்து போயுள்ளது உலக நாடுகள். முக்கியமா ட்ரம்ப் ஆதரவால ஜெருசலேமை மீட்டார். 2017 அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவர் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு அளித்தார். ட்ரம்பின் தந்தை பிரெட் ட்ரம்பும் கடந்த 1980களிலேயே நட்புடன் இருந்தவர் நெதன்யாகு. அந்த நட்பு அவரது மகன் டொனால்டு ட்ரம்புடன் தொடர்ந்தது. ட்ரம்ப் மூலம் இஸ்ரேல் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான லட்சியமான ஜெருசலேமை முழுமையாக மீட்டெடுத்தாரு நெதன்யாகு. இஸ்ரேலின் தலைநகரமாக ஜெருசலேமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்கீகரித்தார். அதோடு அரபு நாடுகளுடன் இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் ட்ரம்ப் உதவினார். இதன் மூலம் அமெரிக்க அரபு நாடுகளின் ஆதரவை இஸ்ரேல் பெற்றது. இதன் காரணமாகத்தான் ஈரான் கூட அரபு நாடுகள் ஆதரிக்காமல் உள்ளது. ஒபாமாவுக்கே பாடம் எடுத்தார். அமெரிக்க அதிபராக பராக் ஒபாமா பதவியேற்ற போது அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். 1967 போருக்கு முன்பாக இருந்த எல்லையை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும், அதன் பிறகு கட்டப்பட்ட அக்கிரமிப்பு கட்டமைப்புகளை இடிக்க வேண்டும் என ஒபாமா வெள்ளை மாளிகையில பேட்டியளித்தார். அடுத்த நாளே அமெரிக்கா சென்ற நெதன்யாகு வெள்ளை மாளிகையில ஒபாமாவை சந்தித்து யூதர்கள் குறித்தும் இஸ்ரேல் குறித்தும் விளக்கணிச்சாரு. அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையிலேயே வைத்து பாடம் எடுக்கும் தைரியம் எந்த நாட்டு தலைவருக்கு வரும், அதோடு தனது நாட்டின் 1 சென்டிமீட்டர் இடத்தை கூட திருப்பி தர முடியாது என நெதன்யாகு திட்டவட்டமாக கூறினார். இதற்கு சம்மதிக்காவிட்டா அமெரிக்காவின் நிதியுதவி கிடைக்காது என ஒபாமா மிரட்டியும் நெதன்யாகு பணியவே இல்லை. தனது பிற கூட்டாளிகள் மூலம் இஸ்ரேல பாதுகாப்பேன் என அமெரிக்காவை எதிர்த்து நின்றார். அப்போது அதே நேரம் அலரவிட போகும் இஸ்ரேலின் அடுத்த மெகா பிளான் இதுதான், அடிமடியில கை வைக்கும் இஸ்ரேல். இது நடந்தா மொத்த ஈரானும் காலி. ஈரான் அளவுல லெபனான் நாட்டுல இருந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு இயங்கி வருது. சமீபத்துல இஸ்ரேல் நடத்திய ராக்கெட் தாக்குதல ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசுரல்லா கொல்லப்பட்டார். அவருடன் ஈரான் ராணுவத்தின் மூத்த கமாண்டர்கள் ஒருவரான அப்பாஸ் நில்போசனும் இறந்தார். இதனால ஆத்திரமடைந்த ஈரான் சில தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியது. இதுல இஸ்ரேலின் 2 விமானப்படை தளங்கள் உளவு அமைப்பான மொசாத் தலைமையகம் சேதமடைந்தது என ஈரான் சொல்லுது. ஆனா ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளை வானிலையை சுட்டு தள்ளிவிட்டோம் என இஸ்ரேல் சொல்லுது. இஸ்ரேலுக்கு சேதம் சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் ஈரானுக்கு பதிலடி தரப்போவது உறுதியாகிவிட்டது. அது கடுமையான தாக்குதலாக இருக்கு என உலக நாடுகள் அஞ்சுது. ஈரானின் 6 நகரங்களில் உள்ள அணு உலைகள் எண்ணெய் கிணறுகளை குறிவைச்சு தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. ஈரான் அணு உலைகள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதனால ஈரான் எண்ணெய் கிணறுகள் மின் விநியோக கட்டமைப்புகளை இஸ்ரேல் தாக்க திட்டமிட்டுள்ளது. முக்கியமா ஈரான் எண்ணெய் பொருளாதாரத்தை தம்பிக்க வைப்பது இஸ்ரேலின் திட்டமாகும்.